மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புதுக்குடியிருப்பு பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் சொத்துக்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. கல்முனை பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியாருக்கு சொந்தமான எரிபொருள் வவுசர் அதிகாலை 3:30 மணியளவில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் எரிபொருள் வவுசரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்துள்ளதுடன் வீதியோரம் இருந்த தனியார் வளாகத்தின் மதில் பகுதி சேதத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் இலங்கை டெலிகாம் தொலைத்தொடர்பு வலையமைப்பின் தூண்கள் விபத்தின் போது உடைக்கப்பட்டு அப்பிரதேச தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அங்கே வந்து பாட்டு பண்ண நடந்து கூட